அப்படின்னு அவர் கேட்டார். ஓ, அப்போ ஆத்மாவும் இல்லை போல் இருக்கு, ஏன்னா நான் யாருன்னே கேட்டாரோ இல்லையோ அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். இது ரொம்ப தப்பான செய்தி, கொஞ்சம் ஒழுங்காக அதை யோசிப்பாருங்க. நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டார், நான் யாருன்னு கேட்டார் வாஸ்தவம். அப்போ நான் யாருன்னு கேட்டால், கிருஷ்ணன், இந்த பிறவி, இந்த உடல், இன்ன படிப்பு, இன்னாருக்கு பிள்ளைன்னு அவருக்கு தெரியல. ஆனால் நான்னு சொல்ல பிரயோகப்படுத்தினாரா இல்லையா, அதை நிச்சயம் செஞ்சாரோ இல்லையோ. நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் எங்கே இருக்கிறேன்னு தெரியல, நான் யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியல, ஆனால் நானே இல்லைன்னு நினச்சிருந்தார், அதை நினச்சிக்கல. அவர் நான்கிறது உண்டு, நான்ற சொல்ல வச்சுட்டு தான் யாருன்னே கேட்கிறார். அப்போ நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் தான் ஜீவாத்மா. நான்கிறத ஆத்மான்னு வச்சுனுட்டா அது மட்டும் என்றைக்கும் பட்டே போகாது. உடம்பு பட்டு போனாலும் கண்ணில்லே, காதில்லே, மூக்கில்லே, மனசில் பிரஜையே இல்லை, எது போனாலும் நான் அப்படிங்கிறத மட்டும் தைரியமாக சொல்கிறார் இல்லையோ. இப்போ வண்டி ஓட்டின்னு வரமே அதிலெல்லாம் சின்ன கடிகாரம் வச்சுருக்கான், அது பச்சை விளக்கில் எரியறது, சாப்பு விளக்கில் எரியறது, நீல விளக்கில் எரியறது. நான் அங்கேருந்து கிளம்பினேன், 6:10 நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து கிளம்பினேன், 6:32 இங்கே கொண்டு இறக்கி விட்டுட்டான். இறங்கிறச்சே பார்த்தேன் 6:32 ஆயிருந்து, சரி 8:30 முடிச்சுட்டு திரும்பி வந்து ஏற போகிறோம் அப்படின்னு நினச்சி நான் அங்கேருந்து வரேன். இப்போ திரும்பி போகிற வரைக்கும் அந்த வண்டி என்ன அப்படியே சாவியை போட்டு பொத்தான திருக்கியாக வச்சுருந்தா அணைச்சிருவாள் வந்து வண்டி, என்னை இறக்கி விட்டவொடனே அணைச்சிட போகிறா. அணைச்சிட்டு இப்போ நான் போகிறச்சே தான் திரும்ப அதை கலப்புவா, கலப்பிட்டு உள்ளே போகிறச்சே அது 6:32 காட்டுமா 8:32 காட்டுமா? அது 6:32 காட்டினா நீங்கள் கோச்சிப்பிள், திரும்ப 2 மணி நேரம் உங்ககிட்ட கேட்கணுமா அப்படிங்கிற சந்தேகமே வந்துடும். அதனால் கண்டிப்பாக அது 8:32 தான் காட்டும். எனக்கு என்ன சந்தேகம்னா, வண்டியே நிறுத்தியாச்சே, எப்படி 6:30 ஆச்சு? அது ஓடணும் இல்லையோ, கடிகாரம் ஓடின்னு இருந்தால் தான் 6:30 ஆகும். வண்டியே நிறுத்திவிட்டோம் அப்படின்னு இருக்கிறச்சே மட்டும் எப்படி கடிகாரம் ஓடிச்சுன்னா, அது உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி கொடுத்துருக்கான், அது மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிற சொல்லியோ. ஆனால் வேறு எதுவுமே வேலை செய்யாது, கண்ணாடி போட்டிலாம் இருக்காது, கண்ணாடி ஏற்றினா செய்யாது, விளக்கு போட்டிலாம் எரியாது, ஒன்றும் பண்ணாது, ஆனால் அந்த கடிகாரம் மட்டும் காட்டி கொடுக்குறது சொல்லியோ. அதே போல் நம் உடல் அடங்கி, மனசடங்கி, எது அடங்கினாலும் நான் 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 அப்படிங்கிற ஆத்மா அடங்கவே அடங்காது, அது எப்போதும் பிரகாசித்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு அழிவும் கிடையாது, விகாரமும் கிடையாது, அது மாறுதலுக்கு உட்படாது, அது என்றைக்கும் விகாரம் அடையாது. நித்தியமான தத்துவம், ஞான ஆனந்த ஸ்வரூபமான தத்துவம். சரி, ஆத்மா எவ்வளவு சின்னதுன்னு சொன்னீரே, அணுமாத்திரம், அணுனா ரொம்ப சின்ன, அணுங்கிறது அறிவியலில் படிக்கிறோமோ இல்லையோ, அந்த அணுவை காட்டின சின்னதுன்னு வச்சுங்கோ. அத்தனை சின்ன ஸ்வரூபத்தோடு இருக்கிற ஜீவாத்மா எங்கு உறைகிறார், எந்த இடத்துல இருக்கார், அவர் ஏதோ ஒரு இடத்துல உட்காரணமேனா இருக்கார். நம்முடைய ஹிருதய கமலம் இருக்கோ இல்லையோ, அது ஒரு பட்டணம், அது ஒரு புறமாட்டம். புரி சேதேதி புருஷா, இந்த ஹிருதயங்கிற பட்டணத்துக்குள்ள சிறு உருவத்தோடு இருப்பார் அவர், ஓரிடத்துல தான் இருக்கார். இப்போ அறிவு யாருக்கு, அறிவு உடம்புக்கு இல்லைன்னு பார்த்துட்டோம், அறிவத்தனை ஆத்மாவுடைய தான். அப்போ ஆத்மா எதால் செய்யப்பட்டிருக்கும் என்றால், இப்போ இந்த மாலையை புஷ்பத்தில் பண்ணா போலே, இதை இரும்பில் பண்ணியிருக்கா போலே, இதை நூலில் நெஞ்சிருக்கா போலே, ஆத்மாவை எதால் நெஞ்சிருக்கு, அதை பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசத்தால் பண்ணப்படலை. அப்போ எதால் பண்ணிப்பட்டிருக்கு, ஞானஸ்வரூபன் ஜீவாத்மா, அறிவுமயம், அறிவாகவே இருப்பர். அப்போ அறிவாகவே இருப்பர்னு சொல்லிட்டா ஆத்மாவுக்கு அறிவுங்கிறீரா, ஆத்மாவே அறிவுங்கிறீரா, ரெண்டு வித்தியாசம் பாருங்க. ஆத்மாவுக்கு அறிவா, ஆத்மாவே அறிவா? ஆத்மாவே அறிவுன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கடிகாரம் இருக்கே, கடிகாரமே இரும்பு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், இரும்பால் செய்யப்பட்ட கடிகாரம்னு அர்த்தம். மலரே மாலை அப்படின்னு சொன்னால் மலரால் செய்யப்பட்ட மாலைன்னு அர்த்தம். அறிவே ஆத்மா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், அறிவால் செய்யப்பட்ட ஆத்மான்னு அர்த்தம். அப்போ ஜீவாத்மா எந்த ஸ்வரூபர், ஜீவாத்மா எத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறார்னால் ஞானஸ்வரூபன், ஞானத்தாலேயே ஆக்கப்பட்டுகிறார். விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத் என்று உபனிஷத்து கேட்கறது. விஜானம் யஜ்யன் தனுதே கர்மாணி தனுதே பிச்சர் என்று விஜானமாய் ஞானமயனாகவே ஆத்மாவை சொல்லுகிறது. அப்போ ஆத்மா எதால பண்ணப்பட்டவர், ஞானத்தாலே. ஓ, அப்போ ஆத்மா ஞானத்தால பண்ணப்பட்டவர், சரி, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டா இல்லையா, இது ரெண்டாவது. இப்போ ஆத்மாவுக்கு ஞானமும் உண்டு, ஆத்மா செய்யப்பட்டிருப்பது ஞானத்தாலே, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, இந்த ரெண்டும் வெவ்வேறு. என்னன்னு சொல்லப்போறேன், ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அப்போ தான் நாம் யாருங்கிறத ஒழுங்காக புரிஞ்சுக்க போகிறோம். ஆத்மா ஞானஸ்வரூபன், ஞான வடிவினன். ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு விளக்கை இந்த இடத்துல ஏற்றுங்க, அகல் விளக்கு அப்போல்லாம் ஏற்றினோம் இல்லையோ, முதலாழ்வார்கள் 3 பேரும்
ரொம்ப ஆச்சரியமா திருக்கோவலூர் இடைகளிலே கூடினார்கள். வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்னும் முதலாழ்வார் பாடினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று இரண்டாவது ஆழ்வார் விளக்கேற்றினார். நாமும் விளக்கேற்றுவோம். ஒரு சிறு விளக்கு ஏற்றி வைக்கிறோமே, விளக்கினுடைய திரியிலேருந்து ஜுவாலை எரியறது சொல்லியும் நெருப்பு எரியறது. அந்த நெருப்பு ஜுவாலை எதால் பண்ணப்பட்டிருக்கிறது? ஒளி, ஒளி தனது ஒளியால் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுக்கு எது உண்டு? ஒளி உண்டு. அப்போ ஜுவாலை பண்ணப்பட்டிருக்கிறதும் ஒளியாலே, அந்த ஜுவாலை கொடுப்பதும் ஒளியை. ஜுவாலைக்கு ஒளி உண்டுன்னு சொல்லலாம், ஜுவாலையே ஒளிமயம்னு சொல்லலாம். அப்போ ரெண்டாயிரத்து இந்த இடத்துல இப்போ ஜுவாலையே ஒளிமயம், ஜுவாலைக்கு ஒளி உண்டு. அதே போல் ஆத்மாவே ஞானமயம், ஞானமயம்னு சொன்னால் ஞானத்தாலேயே ஆக்கப்பட்டவர்னு அர்த்தம். இப்போ ஒரு மோதிரத்தை எடுத்துக்கிறோம், ஸ்வரணமயம்ங்கிறோம், அப்படின்னா அது ஸ்வரணத்தால் பண்ணப்பட்டது. இன்னொன்று எடுத்துக்கிறோம், ரஜதமயம்னு சொல்கிறோம், அப்போ வெள்ளியால் ஆக்கப்பட்டது. இன்னொன்று எடுத்துக்கிறோம், மிருண்மயம், ஒரு குடத்தை எடுக்கிறோம், இது என்ன குடம்? மட்குடம், மண் குடம்னு சொல்லுகிறோம், அப்போ மண்ணால் ஆக்கப்பட்டது. அதே போல் ஆத்மாவை பற்றி சொல்லச்சே, இவர் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறார்? ஞானமயன், ஞானத்தாலேயே ஆக்கப்பட்டிருப்பார். அதோடு முடிஞ்சு போச்சான்னா ஞானம் உடையவராகவும் இருக்கிறார். ஞானம் உடைமைங்கிறது வேறே, ஞானமாக இருத்தல்ங்கிறது வேறே. இப்போ தான் நன்னா புரிஞ்சுக்கணும். ஒன்றுத்துக்கு ஸ்வயம் பிரகாசமானத்துவம்னு பேர், மற்றொன்றுக்கு ஸ்வஸ்மை ஸ்வயம் பிரகாசமானத்துவம்னு பேர். ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவம், ஸ்வயம் பிரகாசமானத்துவம், இந்த ரெண்டு வேறே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தானே ஒளிவிடுகை, தானே விளங்குகை, இது ஒன்று. தனக்கு விளங்குகை, இது ரெண்டாவது. இந்த ரெண்டு ஒன்று அல்ல, இந்த ரெண்டு வெவ்வேறு. தானே ஒளிவிடுகைங்கிறது வேறு, தனக்கு ஒளிவிடுகைங்கிறது வேறு. இப்போ தானே ஒளிவிடுகைனால் இந்த இடத்துல விளக்கேற்றி வச்சுருக்காளோ இல்லை, இப்போ இது விளக்கு போட்டு, இந்த விளக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பக்கத்தில் இன்னொரு விளக்கு ஏற்றணுமா? அது தேவையில்லை. இந்த விளக்கு அப்படி தட்டி விட்டு உடனே அது எரியும். அப்போ அதை வச்சுட்டே அதை நான் தெரிஞ்சு விடுவேன் இல்லையோ. அதே அந்த விசிறியை எடுத்துங்க, விசிறியை அதுவே அது ஒளிவிடுமான்னா? ஒளிவிடாது, விளக்கு போட்டால் தான் அது தெரியும். அப்போ எது தானே ஒளிவிடுகிறதோ அதுக்கெல்லாம் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். தானே ஒளிவிடுதலாக இருக்கும். ஒரு விளக்கு தானே ஒளிவிடும், இந்த விளக்கு தானே ஒளிவிடும். அதே இன்னொன்று இருக்குப்போ, இது தானே ஒளிவிடுறதே தவிர இந்த குழல் விளக்கு தனக்கு ஒளிவிடுமா? தனக்கு ஒளிவிடுறதுன்னா என்ன? நான் குழல் விளக்குன்னு அது சொல்லிக்குமா? அது சொல்லவே சொல்லாது. நான் ஆத்மான்னு நான் சொல்லிக்கலாமே தவிர, நான் குழல் விளக்கு, நான் அகல் விளக்கு, நான் நெருப்பு அப்படின்லாம் எதுவுமே சொல்லிக்காது. அப்போ அது தானே ஒளிவிடுகிறதே தவிர தனக்கு ஒளிவிடாது. ஆத்மாவுக்கு இருக்கிற ரெண்டு பெருமை பாருங்கோ, தானேயும் ஒளிவிடுகிறார், தனக்கும் ஒளிவிடுகிறார். தானே ஒளிவிடுதல்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தரை வச்சு ஆத்மாவை ஆத்மான்னு தெரிஞ்சிக்கவே வேண்டாம், தானே ஆத்மானு தெரிஞ்சுடுவார். அதோடல்ல, நான் நான் நான்னு தனக்கு பிரகாசிக்கிறார் இல்லையோ, அப்போ தனக்கும் ஒளிவிடுகிறார், தானேயும் ஒளிவிடுகிறார். அப்போ ஸ்வயம் பிரகாசனாயும் ஸ்வஸ்மை பிரகாசமானத்துவத்தோடையும் கூடியிருக்கிறார். இந்த ரெண்டு ஆத்மாவுக்கு முக்கியம். ஒரு விளக்கேற்றி வச்சா தன்னையும் காட்டி கொடுக்கறது, பக்கத்தில் இருக்கிற பொருட்களையும் காட்டி கொடுக்கறது சொல்லியும். அதே போல் ஆத்மா நான்னு காட்டி கொடுப்பர், மற்ற பொருட்களையும் காட்டி கொடுக்கிறார். இது ஆத்மாவுக்குண்டான ஞானமாயிருக்கும் தன்மை, ஞானத்தை உடைய தன்மை. ஞானமாகவே இருக்கிறார், ஞானத்தை உடையவராகவும் இருக்கிறார். ஆத்மாவிடத்துல தான் ஞானம் இருக்கும், உடல்ல இருக்காது. அதனால தான் ஆத்மா புறப்பட்ட உடனே உடல் கீழே விழுந்துட்டா அது ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது. சுவாமி இது பேச்சு மூச்சே இல்லை கிடக்கிறாருங்கிற அளவில், பேச்சு மூச்செல்லாம் ஒன்றுனா ஞானம் வேணும், அது உடம்பு இடத்துல கிடையாது. அது எப்பவும் ஆத்மாவிடத்துல தான் இருக்கும். ஆத்மாவிடத்திலேருந்து இருக்கிற ஞானத்தினால தான் உடல் முழுக்க இத்தனை இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிறது, நமக்கு வலி தெரியறது, சுகம் தெரியும், சந்தனத்தை எடுத்து பூசிக்கிறோம், குழு குழுன்னு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் போட்டு விட்ட உடனே குழு குழுன்னு அங்கேருந்து வர சொல்லியோ, அப்பா இப்போ தான் வெயிலே இல்லை அப்படின்றோம். இதெல்லாம் ஆத்மாவுக்கா உடம்புக்கானா? இப்போ ஆத்மா இவ்வளவு ஊண்டு இருக்கிறது இந்த குழு குழு வசதியினால் எனக்கு வெயிலே இல்லைன்னு சொல்ல போகிறதா? அதெல்லாம் முதல்ல உடம்பில் படணுமே, குழு வெயில் முதல்ல உடம்பில் படணும், குழு குழுன்னு காற்று உடம்பில் அடிக்கணும், அப்போ தான் அது இன்பமா துன்பமானே தெரியும். ஏன் ஆத்மாவுக்கு இன்ப துன்பங்களே தெரியறது இல்லைன்னா, இந்த அளவு இருக்கிறதுல எது படும்? வெயில் தான் படுமா, குழு குழு தான் படுமா, சந்திரன் தான் படுமா? ஒன்றும் படவே போகிறது இல்லை இல்லையோ. அதனால் ஆத்மாவுக்குன்னு ஸ்வதா இயற்கையில் இன்பமோ துன்பமோ எதுவுமே கிடையாது. பின்ன எதுக்கு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம்? ஒருவேளை உடம்பு தான் இன்ப துன்பத்தை உணர்றதோன்னா உணரலையே,
உடம்பு கீழே விழுந்துட்ட உடனே நான் கொண்டு போய் சிதையில் வச்சு மூட்டினேனோ இல்லையோ, அது அழவே இல்லையே, எரியுதுன்னு சொல்லவே இல்லையே. அப்போ யாருக்கு எரிச்சல் தெரியறது, யாருக்கு குழு குழு தெரியறது? ஆத்மாவுக்கு தான் தெரியறது. ஆத்மாவிடத்துல தான் ஞானம் இருக்குது. அறிவு இருந்தால் தான் எனக்கு குளிர்கிறது, எனக்கு வெப்பமாக இருக்கிறது, எனக்கு வியர்த்து கொட்டுகிறதுன்னு தேகத்துக்கு சொல்ல தெரியாது. அதுக்கு வியர்த்து கொட்டினாலும் கொட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். போன எல்லாரும் முடிஞ்சு போன பிற்பாடு குடம் குடமாக கொண்டு போய் தள்ள தண்ணியை கொட்டுறோம். அது ஞானம் எழுந்து உட்காண்டு என்ன இந்த மாதிரிலாம் என்ன குளிப்பாட்டி விட்டுறீலே, இப்படிலாம் ஒரே குளிராக இருக்கே, இப்படிலாம் அந்த உடம்பு சொல்கிறதே இல்லை. அப்போ அதுக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் குளிர் தெரிஞ்சது, வெயில் தெரிஞ்சது. அப்போ இதெல்லாத்தையும் அனுபவிக்கிறது யாரு? ஆத்மா தான். ஏன்னால் ஆத்மாவிடத்தில் தான் அறிவு இருக்கிறது. அறிவு இருந்தால் தான் குளிர் தெரியும், அறிவு இருந்தால் தான் வெப்பம் தெரியும், அறிவு இருந்தால் தான் இன்பம் தெரியும், அறிவு இருந்தால் தான் துன்பம் தெரியும். அப்போ ஆத்மாவினுடைய அறிவை கொண்டு உடல் மூலமாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. இது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உண்டான தொடர்பு. உடலை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும், ஆனால் உடலோட ஒட்டி கொண்டிருக்கும். உடல் இருந்தால் தான் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும். ஆத்மாவுக்கு அறிவு இருக்கிறபடியால் தான் உடல்லையே இன்பத் துன்பங்கள் தெரிகிறது. இப்போ இன்னொரு விதமாக பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான அர்த்தம். இவ்வளவு சின்னதாக ஆத்மா இருக்காருன்னு சொன்னேன்னு இல்லையோ, அப்போ அவருக்கு தான் அறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம். ஆத்மா நம் உடம்புக்குள்ளே எங்கே இருக்கிறார்? ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறார். இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருப்பார். அப்போது இங்கே வெட்டினா மட்டும்தானே வலிக்கணும். இத்தனை நேரம் என்ன பார்த்தோம்? ஆத்மாவுக்கு தான் வலி தெரியும், உடம்புக்கு வலி தெரியாதுன்னு பார்த்துட்டோம். அப்போ ஹிருதயத்தில் ஓங்கி அடித்தா அங்கே மட்டும்தான் வலிக்கணும். மற்ற எங்கே வெட்டினாலும் வலிக்கிறதே. இந்த தலையில் குட்டினாலும் வலிக்கிறது, காலில் இடிச்சினாலும் வலிக்கிறது, எறும்பு எங்கே கடித்தாலும் வலிக்கிறது. சுவாமி, அப்போ ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்காரோ? ஏன்னா வலி தெரியணும்னா ஆத்மா இருக்கணும். எங்கே வெட்டினாலும் எங்கே குட்டினாலும் வலி தெரியறது. அப்போ ஆத்மா எல்லா இடத்துல இருக்கிறோன்னா நமக்கு இன்னொரு சந்தேகம் வந்துடும். இந்த ஆத்மா அப்போ யானையோட உடம்பில் யானை அளவு பெருசாக இருந்து, மனிதனோட உடம்பில் மனிதனளவு பெருசாக இருந்து, எறும்போட உடம்புல எறும்பளவு சின்னதாக இருந்து, இந்த மாதிரியே தான் இருப்பறோன்னா இருக்கலாம் இருக்கலாம். அது என்ன ஆபத்து வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிறவி எறும்பு பிறவி எடுத்துக்கிட்டு அவரை ஞான அடுத்த பிறவி யானையாக பிறக்கணும்னா நிறையா ஊட்டச்சத்து வேணும். அப்போ அவர் யானை அளவு பெருக்கணும் இல்லையோ? ஏன்னா இவ்வளவு சின்னதாக எறும்புக்குள்ளே இருந்துட்டு அடுத்த பிறவி யானை ஆகணும்னா சரி பெருத்துட்டு போகிறார். என்ன பெருக்கிறார், இழைக்கிறார்னாலே அப்போ மாறுதலுக்கு உட்படுறவர்னு அர்த்தம். இப்போ தான் இவ்வளவு நேரம் உடம்புக்கு தான் மாறுதல் உண்டு, ஆத்மாவுக்கு மாறுதலே கிடையாதுன்னு பார்த்துட்டோம். ஆத்மா அழியறதும் இல்லை, மாறுதலும் கிடையாது. அதனால் எந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் ஒரே அளவினராகத்தான் இருப்பார். ஆத்மாங்கிறவர் அணுவாகத்தான் இருப்பார். சரி சுவாமியே, அந்த ஆத்மா ஹிருதயத்துக்குள்ளே இருந்தால் ஏன் காலில் வெட்டினா வலிக்கிறது, ஏன் தலையில் குட்டினா வலிக்கிறதுன்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையோ, அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேர். தர்மபூத ஞானம் ஆத்மாவனுடைய அறிவு. இப்போ ஒரு இடத்துல அகல் விளக்கு ஏற்றி வச்சா விளக்கனுடைய வெளிச்சம் அங்கே மட்டுமா இருக்குது? இந்த மண்டபம் முழுக்க இருக்கோ இல்லையோ? அதே போல் ஆத்மா ஹிருதயத்துக்குள்ளே ஒரு இடத்துல தான் இருப்பார். ஆனால் வெளிச்சமாட்ட அவருடைய அறிவு உடல் முழுக்க இருக்கும். அப்போ அவருடைய அறிவு உடம்பு முழுக்க சூழ்ந்திருக்கிறதுனால தான் இங்கே வெட்டினாலும் வலிக்கிறது, எங்கே வெட்டினாலும் வலிக்கிறது. அதுக்குன்னு ஆத்மாவே உடம்பு முழுக்க இருக்காருன்னு அர்த்தம் அல்ல. ஆத்மா ஓரிடத்துல இருப்பர், அவர் எல்லா இடத்திலையும் அறிவினாலே வியாபித்திருப்பர். கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு கேட்டிருக்கீங்களா? அது நடக்கிறது இதனால தான். இப்போ 10 சரீரத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கலாம், அவரே இந்த சரீரத்தில் இருப்பார், இதுலேயும் இருப்பார், அதுலேயும் இருப்பார். 10 ஆத்மா இல்லை அவர், அவர் ஒரே ஆத்மா தான். ஆனால் ஒரு ஆத்மாவனுடைய ஞானம் 10 சரீரத்தில் வியாபிக்கும். அது அவருக்கு இருக்கிற சித்தி. அந்த சக்தினால் அதை போல வியாபிக்கிறார். இப்போ நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, நமக்கு நம்ம உடம்புக்குள்ளேயும் ஞானம் இல்லை. அப்படின்னா இங்கிருந்து வேற உடம்புக்குள்ளே வேறு ஞானம் போகிறது. இப்போ இருக்கிறதுக்கே 2 நாளே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் இது பெரிய சித்த புருஷர்களுக்கு ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் ஞானம் பல சரீரத்துக்குள்ளும் வியாபித்திருக்கும். அதனால் ஆத்மா அணு, அதனால் அவருக்கு அழிவே கிடையாதுன்னு தெரிஞ்சுடுவோம். தேகம் ஸ்தூலம், அதனால் அழிவு உண்டு. ஆத்மாவுக்கு அவயவங்களே கிடையாது, அதனால் அழிவில்லை. தேகத்துக்கு அவயவங்கள் உண்டு, அங்கங்கள் உண்டு, ஆகையாலே அழிவு உண்டு. தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர். எதை கொண்டு ஆத்மாவை அழிப்பதற்கு முடியாது? எப்படி தேகத்திலேருந்து ஆத்மா வேறுபடுகிறது? ஞானத்தாலே. தேகத்துக்கு ஞானம் கிடையாது, ஆனால் ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. ஆத்மா எவ்வளவு அளவினராக இருப்பர்? அணுமாத்திர சுரூபனாக இருப்பர். நித்தியமாக இருப்பரா? ஆம், நித்தியமாக இருப்பர். அறிவுடையவராக இருப்பரா? அறிவாகவே இருப்பர், அறிவுடையவராகவும் இருப்பர். இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆத்மா ஞாதா, ஆத்மா ஞானம், ஆத்மா ஞானமாகவே இருக்கிறார், ஆத்மா ஞாதாவாக அறிவுடையவனாகவும் இருக்கிறார். இப்போ பெரிய உண்மை நமக்கு தெரிஞ்சு போச்சு. அறிவற்ற உடம்பை காட்டிலும்
அழிகிற உடலை காற்றிலும் நின்ற ஒன்றை உணர்ந்தேற்கு என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார்.